வேட்டிய கட்டினா நான் தான்டா ஜட்ஜு. சார், உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் லெட் அஸ் செலிப்ரேட் சில்ட்ரன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மோட்டசரி அம்மையார் சொன்ன மொத்த தொகுப்பு அந்த புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகம் ஏற்படுத்தின தாக்கத்தை பற்றி சொல்லுங்கள் சார். சார், அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நான் கல்விக்குள்ளே இல்லை, குழந்தைகளோடையும் இல்லை. நான் வந்து ஒரு சீரியஸ் எழுத்தாளனாக இருந்தேன். நாவல்கள் படைச்சிட்டு இருந்தேன், சிறுகதைகள் படைச்சிட்டு இருந்தேன், சினிமாவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். இப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது. சாதாரண ஒரு ஆசிரியராக நான் அப்படியே போயிருப்பேன். ஆனால் நூலகத்துக்கு போகிற பழக்கம் இருந்ததுனால ஒரு நாள் யாரோ படிச்சுட்டு டேபிள் மேலே அதை வச்சுட்டு போயிருந்தாங்க, லெட் அஸ் செலிப்ரேட் சில்ட்ரன். குழந்தைங்களை போய் கொண்டாட முடியுமா, என்னடா இது அப்படின்னு நான் கையில் எடுக்கிறேன். ரெண்டு பக்கம் படிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டேன், எங்கேயோ வச்சிட்டேன். அப்போ தான் எங்கள் ஸ்கூலில் கோட்டல் எழுதி விட்டுருந்தாங்க சைக்கிள். அப்போலாம் சைக்கிளிங், ஒரு நாள் சைக்கிளில் வச்சிட்டேன் போல். இந்த உக்க சும்மா கையில் எடுத்தேன், கொண்டு வந்துட்டோம், ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது, படிச்சிருவோம். படித்தேன், திருப்பி எடுத்து போய் கொடுக்கவே இல்லை. இனி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது. இந்த லைப்ரரிக்கு போய் சாரி சொல்லி ஃபைன் கட்டிட்டேன், ஆனால் அந்த புக்கை திருப்பி கொடுக்கவே இல்லை. அந்த ஒரு புத்தகம் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. அன்று முதல் இன்று வரை குழந்தைகளுக்காகவே நான் வாழ்கிறேன், அவங்களுக்காக எழுதுகிறேன், அவங்களுக்காக சிந்திக்கிறேன், அவங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் வெளிவரக்கூடிய கதைகள், அந்த குழந்தைகள் கதைகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பல நாடுகளில் நடக்கக்கூடிய குழந்தை சம்பவங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதி எழுதி நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பல நாடுகளின் கதைகள், இப்போ உதாரணமாக ஜானி ரொடாரி இத்தாலி மொழியினுடைய கதைகளை கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து இங்கே டெய்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி அவங்களுக்காக வாசித்தது, அவங்களுக்காக எழுதுவது, அவங்களுக்கான வாழ்க்கையாக என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த புத்தகம் லெட் அஸ் செலிப்ரேட் சில்ட்ரன் பை மரியா மாண்டிசோரி. சார், மாண்டிசோரி கல்வி முறை வந்து உலகம் முழுக்க ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மாண்டிசோரி கல்வி முறையை மையமாக வச்சு ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கீங்க, அது இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வெளிவந்திருக்குது. அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கள் சார். மழலையர் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் மரியா மாண்டிசோரி எழுதின புக்கு அது. 412 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய புக்கு, ஆசிரியர்களுக்கான புக் அது. மழலையர் கல்வியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை மொழி வேணால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஆனால் அவங்க கல்வி தாய்மொழியில் தான் இருக்கணும் என்பது தான் அவங்களுடைய மிக முக்கியமான அடிக்கோடிடுகின்ற விஷயம். அதுக்கு இந்த புத்தகத்தில் ரெண்டு விஷயங்களை அவங்க புதையலாக வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, எல்லாருமே, நாம் எல்லாருமே, நான், நீங்கள், குழந்தைங்க எல்லாரையும் பாருங்கள், சின்ன குழந்தையில் பிறந்ததுலேருந்து நாம் கல்வி தொடங்குகிறது. எப்படி சார் பிறந்ததுலேருந்து நம்ம ஸ்கூலுக்காக போகிறோம், ஸ்கூலுக்கு போனால் தான் கல்வி என்று நினைப்பது தான் அபத்தம். நம்ம பிறந்த உடனே கல்வி தொடங்கிடுது. எப்படி, நம்ம ஸ்மைல் பண்ண கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் கண்ணை திறந்து அம்மாவை தனியாக கண்டுபிடிக்க கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன கற்றுக்குறோம், உட்கார கற்றுக்குறோம், கொஞ்சம் தவழ கற்றுக்குறோம், நடக்க கற்றுக்குறோம், இதெல்லாம் கல்வி இல்லையா. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமாக அம்மா பேசுகிற மொழியை கற்றுக்குறோம். ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், முதல்ல தப்பாக பேசுகிறோம், ஆனால் அதுக்கப்புறம் ரைட்டாக பேசுகிற வரைக்கும் பிடிவாதமாக அந்த குழந்தை பேசுது. திரும்ப திரும்ப சில வார்த்தைகளை அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், வேடிக்கையாக இருக்கும். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மொழியை குழந்தை எப்படி கற்றுக்குது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை இந்த புத்தகம் முழுவதும் அவங்க எழுதுகிறாங்க. தாய்மொழியை ஒரு குழந்தை எப்படி கற்றுக்குது, அதுக்கப்புறம் தாய்மொழியில் மட்டும்தான் அந்த குழந்தையால் சிந்திக்க முடியுது. அந்த குழந்தைக்கு தாய்மொழி என்பது சிந்திக்கும் மொழி, வாசிக்கும் மொழி, அவங்க சொல்லிகிட்டே போவாங்க. மூணாவது முக்கியமானது பேசும் மொழி, உலக தொடர்பு மொழி, இப்படி வரிசையாக என்னெல்லாம் அந்த மொழி, அந்த மொழியில் தெரிஞ்ச உணவு தான் அது சாப்பிடும். அந்த உணவுக்கெல்லாம் நீங்கள் பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த மொழியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு நண்பரை பார்த்த உடனே அவர் யாருன்னு அவருக்கு பேர் வைக்கும், இவர் மாமா, இவர் சித்தப்பா, இவர் வந்து தாத்தா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது. இப்படித்தான் அந்த குழந்தை வந்து தாய்மொழிக்குள்ளே போயிடுது. இதையே நம்ம கல்வியாக மாற்றும் பொழுது மேதைகள் கிடைப்பார்கள். இந்த மாதிரியான மிக நுணுக்கமான தாய்மொழி சம்பந்தப்பட்ட கல்வியின் அடிப்படைகளை இந்த மழலையர் கல்வி புத்தகம் பேசுகிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்ம விருந்தினர் திரு ரா நடராஜன் அவர்கள் எழுதின ஆயிஷா அப்படிங்கிற குறுநாவல் 1996 கணையாளி நடத்தின குறுநாவல் போட்டியில முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 100,000 பிரதிகளுக்கும் மேல விற்று சாதனை படைச்சிருக்கு. இந்த நூல் 8 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூல் எல்லாருக்குமே கல்வி திட்டம் வாயிலா தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியில ஒரு கட்டாய பாடமா ஆயிஷா நூல் இடம்பெற்றிருக்கு. இது தவிர 7 தன்னாட்சி கல்லூரிகள், 3 பல்கலைக்கழகங்கள்ல ஆயிஷா நூல்
நூல் ஒரு கட்டாய பாடமா இருக்கு. குழந்தைகளும் பெற்றோர்களும் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு நூல் ஆயிஷா. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. இந்த நேரத்துல நம்ம கல்வி முறைக்கும் ஆங்கில கல்வி முறைக்கும் மெக்காலே கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் பத்தி சொல்லுங்க சார். மெக்காலே வந்து நம்முடைய கல்வியை ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற ஒரு கான்செப்டாக சுருக்கினார். இது குறித்து நான் நிறையா இது யாருடைய வகுப்பறையில் விரிவாக பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், மெக்காலே கொண்டு வந்த கல்வியை நம்ம இப்போ வச்சுக்கல, மிகப்பெரிய தந்திரம் அவர் செஞ்சது. ஒரு விதத்தில் மெக்காலே வந்து அனைத்து வகையான இன ஜாதி மக்களும் வகுப்பறைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னது மெக்காலேவோட ப்ளஸ் பாயிண்ட். அந்த விஷயத்தில் நானும் ஒரு மெக்காலேவாதியாக இருக்க விரும்புகிறேன். எல்லாரையும் உள்ள அனுப்புங்க, நாம் அதை தான் சொல்கிறோம். கோவில் ஒன்று திறக்கிறீங்களா, எல்லாருக்கும் தரங்க. அதே மாதிரி தான் ஸ்கூல் ஒன்று திறக்கிறீங்களா, எல்லாருக்கும் தரங்க. அதில் நான் மெக்காலே பக்கம் நிற்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு மெக்காலே சொல்கிறான், நமக்கு எடிசனோ அல்லது பெரிய அறிஞனோ தேவையில்லை, ஃபேரடேவோ தேவையில்லை, நமக்கு தேவை வேலையாள். எனவே இவங்களுக்கு தர வேண்டிய கல்வி என்பதை கேள்வி பதில்களாக மாற்றுங்கள். இவங்க மிஷினை எப்படி உருவாக்குறதுன்னு கற்றுக்க வேணாம், மிஷினை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டாம், இவர்கள் அந்த மிஷினை எப்படி இயக்குவது என்று கற்றுக்கொண்டால் போதும். இந்த இடத்தில் தான் நம் கல்வி மெக்காலேடமிருந்து முரண்படுகிறது. இந்த இந்த இடம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் இங்கிலாண்டில் கல்வி எப்படி இருக்குது, இப்போவும் கூட ஃபிசிக்ஸு ஒரு வகுப்பறை, கெமிஸ்ட்ரி வேறு வகுப்பறை, பயாலஜி அங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் மாணவர்கள் என்கிறது ஒரு வகுப்பறை என்பது 32 பேர் கொண்ட டீம். அந்த டீம் ஃபஸ்ட் பீரியட் ஃபிசிக்ஸ்குள்ளே போயிடும். அங்கே ஃபிசிக்ஸ் லேபே இருக்கும், அவங்க எல்லாம் பண்ணலாம், அங்கே தான் வகுப்பு எல்லாம். செகண்ட் பீரியட் அவங்க மொத்தமாக கெமிஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க, மூணாவது பீரியட் அப்படியே அந்த டீமாக பயாலஜி போயிடுவாங்க. இந்த இடம் நம்ம இன்னும் மெக்காலேவிடமிருந்து விடைபெறவில்லை என்பதை காட்டுகிறது. இப்போ நம்ம விடைபெற வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது, நாம் விடைபெறுவோம். வகுப்பறை என்பது எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்கு, இந்த கான்செப்ட் தான் முக்கியம். இதை நோக்கி நம் கல்வி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். சிறப்பு சார். அண்ட் சார், அதே மாதிரி பாவ்லோ ஃப்ரெய்ரே எழுதிய புத்தகத்தை நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க, ஒடுக்கப்பட்டவர்களின் கல்வி முறை அப்படின்ட்டு. எதுக்காக அந்த புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க சார்? நம்முடைய கல்வியினுடைய முக்கியமான முகங்களில் ஒன்று சாதாரண மக்களுக்கான வெகுஜன கல்வி. ஆ, இந்த சாதாரண மக்கள் கல்வியை நம்ம அறிவொளி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மூலியமாக தான் கொண்டு போனோம். உலகத்திலேயே மக்களிடம் கல்வியை கொண்டு சென்று வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்தில் தமிழகமும் ஒன்று.